உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நம்மளோட வளர்ப்போம் சூழ்நிலையும் தான் நம்மளோட பழக்க வழக்கங்களை மாத்தும். ப்ளீஸ், காலேஜ் கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரியே இருக்கு, போதும். அங்க பாருங்க, அதுல போட மறந்துட்டீங்க. சரி போடு போடு. பிரியா, உனக்கு கோலம் போடணும்னு ஆசையா இருக்கா? நீ வந்து போட்டு பாரு. ஏய், உண்மையிலேயே உனக்கு கோலம் போடணும்னு தோணுதா? ஒரு வாட்டி போட்டு பாக்கலாமே. வா பிரியா, சும்மா வந்து ட்ரை பண்ணி பாரு, பிடிக்கலன்னா நீ விட்டுரு. வா போடு போடு சீக்கிரம். கையில கொஞ்சம் கோல பொடிய அள்ளிக்கோ. ஒரே லெவல்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டே கோடு போடு. கோடு அழகா இருக்கும். ரொம்ப பெருசா வருது பாரு, கொஞ்சம் கொஞ்சமா. டென்ஷன்லாம் ஆகாத, ரெண்டு மூணு முறை முயற்சி பண்ணு, தானாவே வரும். சும்மா ட்ரை பண்ணு. கோடு போட கத்துக்கிட்டேன். கோடு போட கத்துக்கிட்டா போதும், கோலம் போடுறது சுலபம். சூப்பரா கோலம் போட்டுடலாம். அப்படியே டீ எடுத்துக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், கோலம் போட்டு முடிச்சிட்டு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சூடு ஆறிடுமே. அதெல்லாம் பரவாயில்லக்கா. ரியலி நான் கத்துக்கிட்டேன். நாளைக்கு நீயும் சத்யா வந்தா கோலம் போடணும். நானும் மீராக்காவும் வேடிக்கை பார்ப்போம். சூப்பர் சூப்பர், நான் ரெடி. சூப்பரா போடுவோம். செல்வி, விடிஞ்சா டீ கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? இடியட், டீ எடுத்துட்டு வாடி. போங்க வர. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடி சொன்ன? போங்க வரேன்னு சொன்ன, தப்பா? ஏய், உன்னோட மாடுலேஷனே என்ன இரிட்டேட் பண்ணுது. கொஞ்சம் கூட மரியாதை இல்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியாதா உனக்கு? எனக்கு டீ காஃபி தான் கொடுக்க தெரியும். Stop this nonsense. இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? சும்மா சும்மா பைத்திய மாதிரி சிரிக்காதீங்க. என்ன சொன்னீங்க? சிரிச்சா பைத்தியமா? ஆமா, பின்ன காரணமே இல்லாம காலையிலேயே சிரிச்சா பைத்தியம் தா. இப்ப உங்க பிரச்சனை தான் என்னங்க? டீ வேணும்னா வாங்கி குடிங்க. ஓசியில குடிக்கிறதுக்கு இவ்ளோ ஆடம்பரமா? என்னது, ஓசியா? காபிக்கு இவ்ளோ ஷாக் எல்லாம் தேவையில்ல, கொஞ்சம் குறைச்சுக்கலாம். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? எங்க வீட்டுல ஓசியில தங்கி இருக்கிற நாங்க லைக் பண்ணாத கெஸ்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீங்களா பேசல, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அந்த இடியட் யாருன்னு நான் சீக்கிரம் காட்டுறேன். செல்வியக்கா, முதல்ல இந்த குடும்பத்து ஆட்களுக்கு டீ காஃபி கொடுங்க, மிச்சப்பட்டாதான் அடுத்தவங்களுக்கு. ஆமா ஆமா, முதல்ல நமக்கு, அப்புறம் தான் இந்த ஃப்ரீ டெலிவரி எல்லாம். அஞ்சலி, என்னைய அசிங்கப்படுத்துறியா? அடிச்சேன்னு வெச்சுக்கோ. ஏய் ஏய் ஏய், இருங்க. செல்வி, ஒரு காஃபி குடு. ஏய், ஒரு ஆளுக்கு காலையில ஒரு காஃபி தான், உங்க ரெண்டு பேருக்கு தான் காலையில கொடுத்தாச்சு இல்ல? நாங்க தான் காஃபி குடிக்கலையே. செல்வி, நீ காஃபி குடுத்தியா இல்லையா? குடுத்துட்டேங்க ஐயா. நீ குடுத்த, ஆனா நான் குடிக்கல. குடுத்த காஃபிய குடிக்கலனா அப்ப அந்த காஃபி அப்புறம் என்ன பண்ணிய?
பிடிக்கலன்னு கீழே ஊத்திட்டீங்களா இல்ல வேண்டியவங்க யாருக்காச்சும் கொடுத்துட்டீங்களா? என்ன பேசுறீங்க? கேவலம் ஒரு காஃபிக்காக இவ்வளவு விசாரணையா? அந்த காஃபி எங்க போச்சுன்னு தானே கேக்குறாங்க. உங்க காஃபியை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை யாருக்காவது தானம் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்காக குடிக்காம இருக்க வேண்டியதானே? என்ன நடக்குதுங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்காக எல்லாரும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் காஃபி இல்ல, காஃபி. அதுல பால் இருக்கு, காஃபி தூள் இருக்கு, சக்கரை இருக்கு. அத போடுறதுக்கு கேஸ் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் மேல காஃபி போடுறதுக்கு ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஹேய், காஃபி சும்மா வராது, அதுக்கு உழைக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காஃபி கூட வரும். சும்மா இருந்து சாப்பிட்டா இப்படிதான், பொருளோட வேல்யூ தெரியாது. இனிமே ரேஷன் தான். ஆளுக்கு ஒரு காஃபி, ஒரு லிட்டர் தண்ணி, ரெண்டு இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி. அதுக்கு மேல எதிர்பார்க்க கூடாது. ஐயோ, என்னங்க இது? இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு? இது நம்ம வீடு தானா? இத குடும்பம் நீங்க நினைச்சாதானே, இது உங்க குடும்பமா இருக்கும். நீங்க தான் லண்டனுக்கு தோண போக ஆசைப்படுதீங்களே. எதுக்கு நான்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க? எங்களை விட அவங்க தான் உங்களுக்கு முக்கியமா? அவங்க தான் முக்கியம்னா அவங்க கூட போயிட வேண்டியதானே? எதுக்கு இந்த ரெட்டை வேஷம்? ஒழுங்கா இன்னைக்கே கிளம்பிட்டா நல்லது. பேக் பண்ண ஹெல்ப் பண்ணட்டுமா இல்ல நீங்களே கிளம்பிடுறீங்களா? பாரு, ஏர்போர்ட்ல நானே கொண்டு போய் டிராப் பண்ணவா இல்ல ஆட்டோ கிட்ட ஏதாவது புடிச்சு தரவா? டேய் தோர, வேணா, வெந்த புண்ணுல வேலை பாச்சாத. அண்ணே, என்னண்ணே காஃபிக்கெல்லாம் கணக்கு பாக்குறீங்க? ஒரு காஃபி எக்ஸ்ட்ரா கேட்டதுக்காக மொத்த குடும்பமும் சேர்ந்து எங்களை பேக்கப் பண்ணி அனுப்ப பாக்குறீங்க? என்ன பண்றது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. எங்களை வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, பிடிக்காத இடத்துல எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? போயிருங்க. சீதா, ஓவரா பேசுன மரியாதை இருக்காது. அண்ணே, சீதா என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? கேட்டுட்டு பேசாம இருக்கீங்க. சீதா, நீ பேசாதம்மா, நானே சொல்றேன். ஏய், இனிமே இப்படிதான் இருக்க, இஷ்டம் இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. சீதா, நீ சொல்லு. ஆ, சரி மாமா, நான் சொல்லுதேன். இங்க பாருங்க, உங்களை எல்லாம் வீட்டுல வச்சிருக்கிறதே தப்பு. ஏதோ கூட பொறந்துட்டோமேங்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஒழுங்கா இல்லனா அனுப்பிடுவேன்னு மாமா சொல்ல சொன்னாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.